சாப்பிட வாங்க என்னங்க சொல்ல மறந்துட்டேன், உங்க பையன் வழக்கம் போல காலேஜ்ல ஏழ்றே எழுதிட்டான். இந்த வாட்டி என்னால போய் அசிங்கப்பட முடியாது, நீங்களே போயிட்டு வாங்க. என் பேர் மதன், நான் விஸ்காம் செகண்ட் இயர் படிக்கிறேன். ஹெச்ஓடி ரூமுக்கு வரது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. என்ன, எப்போவும் எங்கள் அம்மாவோட வருவேன், இப்போ எங்கள் அப்பா கூட வந்திருக்கேன். பை தி வே, என் பிரச்சனையை பற்றி நிறைய டாக்டர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன், ஆனால் யாரும் நம்பலை. இதனாலேயே சரி வாங்கப்பா. இதனாலேயே என் பிரச்சனை நான் வெளியே யார்கிட்டையும் சொன்னதில்லை. என்னோட இந்த பிரச்சனை என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. டேய், இப்போ கூட பாருங்கள், நம்ம எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேசிகிட்டு இருக்கோம், இவன் பாட்டுக்கு தனியாக ஏதோ பேசிகிட்டு இருக்கான். இதுதாங்க என் பிரச்சனையே. என் மனசில் நினச்சது எல்லாமே என்னை அறியாமலே என் வாயிலேருந்து வெளியே வந்துடும். நானும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவேன், ஆனால் முடியாது. பட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நான் வளர்றதுக்கு முன்னாடி என் கண்ணு படப்படன்னு அடிக்கும். இட்ஸ் எ சிம்டம், ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரையும் இட்ஸ் எ வார்னிங். டேய், யூஸ்வலாக நான் எந்த பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு பேசுகிறதில்ல சார். உங்களை கூப்பிட்டு பேசுகிறேன் அப்படின்னா உங்கள் பையன் செஞ்ச விஷயம் அப்படி. எக்ஸாம் ஹால்னா எவ்வளோ அமைதியாக இருக்கணும் தெரியுமா சார்? அங்கே இவன் என்ன பண்ணான்னு கேளுங்க. தாமர ரொம்ப நாளாக தூங்கல, நான் ஆளான தாமர ரொம்ப நாளாக தூங்கல. அம்மி மீதிச்சும் நேக்கு எதுவும் இல்லை, அந்த கவலை நோக்கு புரியவில்லை. நான் தட்டா என்ன சுட்டாயிடும் வாங்கோ, அடக்கிட்டே வந்து முத்தம் ஒண்ணு. இதை கூட விடுங்க கோபால் சார், ஒரு லேடி ஸ்டாஃப் கிட்ட இப்படியா நடந்துக்குவான்? கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், as you all know, you have to submit an assignment that should consist of 52 pages. அதை ஒழுங்காக ஸ்பைரல் போட்டு ஒரு நல்ல ப்ரெசன்டேஷனில் கொண்டு வரணும். அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், அதை நீங்கள் எனக்கு நாளைக்கே தரணும். இஸ் தட் கிளியர்? டு யூ ஹேவ் எனி டவுட்ஸ்? மதன், என்னாச்சு, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க? வாயில இருந்து கையெடு. மேடம் மேம், அட நீ சும்மா இருப்பா. மதன், யூ ஃபீல் ஃப்ரீ டு டாக். நாளைக்கு சப்மிஷன் சொல்லிட்டு இன்னைக்கு சொன்னா என்ன மயிரில தரது? எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? ம், வாங்க. இதோ அந்த மேமே வந்துட்டாங்க. அப்புறம் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதா மேம்? ஆ, முடிஞ்சிருச்சு சார், ஜஸ்ட் நவ. என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்ல சார், நீங்க சொல்லுங்க. சரி சார், எல்லாத்தையும் மன்னிச்சிடலாம்.
இந்த டிபார்ட்மெண்ட்டோட குவாடினேட்டர் சார். நான் எனக்கு 52 வயசு ஆகுது. என்னோட பொசிஷனுக்கு மரியாதை தர வேண்டாம் இவன். அட்லீஸ்ட் என்னோட வயசுக்காக மரியாதை தரலாம்ல. அன்னைக்கு இவன் என்ன செஞ்சா தெரியுமா? Now we call upon Madan, third year viscom, to deliver the welcome address. I feel honored and privileged to stand in front of you all. Most importantly, I feel overwhelmed to talk about our HOD. வளர போறாண்டா. சார், நடந்ததெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் சார். இவனை என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். மேம்னு சொன்னீங்க, பார்க்க கும்முன்னு இருக்காங்க. என்ன சொன்ன சார்? நான் இல்லை சார். ஆன் பண்ணி கொடுத்துட்டு.